நீங்கள் யாரை பார்க்கணுமோ அவங்க பேரை பேப்பரில் எழுதி தந்துட்டு போய்க்கலாம். ராமசாமி பார்க்க வந்தவங்க, தங்கவேல பார்க்க வந்தவங்க போகலாம். ஐயா என்னையா வெங்கடாச்சலம் பொண்ணுசாமின்னு பேர் எழுதியிருப்பீங்கன்னு பார்த்தா வேப்ப மரம் புளிய மரம்னு பேர் எழுதி வச்சுருக்கீங்க. காலையிலேயே உயிரெடுக்கிறதுக்கு வந்துட்டானுங்கடா. ஐயோ அப்படிலாம் சொல்லாதீங்க. 6 வருஷத்துக்கு முன்னாடி என் பரம்பரை நிலத்தை எங்கிட்ட ரோடு போடுறக்கோசரம் அடிச்சு பிடுங்கணும். ரோடு கான்ட்ராக்டர் வெட்டிட்டு வந்திருந்தீங்க. என்னையா ஆளை வெட்டிட்டு அசால்ட்டா சொல்லிட்டு இருக்க? ஆளை பார்த்தா அப்படி தெரியலையே. இந்த விவசாயிய பார்த்தாயா தற்கொலை பண்ற மாதிரி இருக்கு. எத்தனை தற்கொலை நடக்குது. சரி சொல்லு சொல்லு கேப்போம். ஜெயிலுக்கு வந்து பார்த்தா சமையல்கார சமையல் செஞ்சா நாசம் முடிவெட்டினா. நான் ஒரு விவசாயி, அதனால நான் வேப்ப மரம் புளிய மரம் நட்டிட்டு போனேன். இப்ப அதை பார்க்கணும்னு ஆசையா இருக்குதுங்க. யோ மரத்தை பார்க்கவா இவ்வளவு தூரம், அதுவும் ஜெயிலுக்கு வந்திருக்க? ஐயா மரம்னு சொல்லாதீங்க. பெத்த புள்ள பாக்காட்டியும் வளர்த்த தென்னம்புள்ள பாக்கும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு மனுஷனுக்கு எவ்வளவுதான் உதவி செஞ்சு வளர்த்தானோ நாளைக்கு நம்மள பாப்பாங்கிறது சந்தேகம் தாயா. ஆனா ஒரு மரத்தை வளர்த்தோம்னா நம்ம இருக்கிற வரைக்கும் நமக்கும் நம்ம போனதுக்கு அப்புறம் நம்ம சந்ததிக்கும் உதவுற ஒரே ஜீவன் மரம் தாங்க ஐயா. ஐயா இன்னைக்கு இருந்தது நாளைக்கு இருப்பானான்னு தெரியாத மனுஷன் எத்தனை தடவை நம்ம பாக்குறோம். ஆனா வளர்த்தவனுக்கு பழமும் மற்றவனுக்கு பிராணவாயு கொடுக்கற மரத்தை பாக்குறதுல என்னையா தப்பு இருக்கு? என்னையா தப்பு இருக்கு? என்னையா தப்பு இருக்கு? உன்ன மாதிரியே எல்லாரும் இருந்தாங்கன்னா இந்த உலகம் எவ்வளவு பசுமையா இனிமையா மலையோட நல்ல காத்தோட எவ்வளவு நல்லா இருக்கும். வா நீ வச்ச மரத்தை போய் பார்க்கலாம்.